தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் அறிவுரை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவாளியுமல்ல, அதிமுக தொண்டர்களும் எம்ஜிஆரின் விசுவாசிகளும் முட்டாள்கள் அல்ல. உங்கள் தந்தையார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சைக்கு சென்றபோது அவர் இறந்துவிட்டார். அவர் உடல்தான் தமிழகத்திற்கு வரும் என்று உங்கள் தந்தையார் மு கருணாநிதி அவர்கள் தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, தேர்தலின் போது புரட்சி தலைவரும் நானும் நெருங்கிய நண்பர்கள். அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நலமுடன் தமிழகத்திற்கு திரும்பி வந்தால் நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டு என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க வேண்டும், எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்த பிறகு நான் வகிக்கின்ற முதலமைச்சர் பதவியை எம்ஜிஆர் அவர்களிடம் ஒப்படைப்பேன் என்று பாசாங்கு நாடகம் நடத்தினார். அது மட்டுமல்ல, தமிழக மக்களே எனக்கு ஓட்டு போடுங்கள், நான் கட்டுமரமாக இருந்து, கடல் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக இருந்து உங்களுக்கு செயல்படும் என்று பல வகைகளில் அவர் சினிமா துறையில் ஆடிய நாடகத்தை விட அதிகமாக நடித்தவர் மு கருணாநிதி அவர்கள். நேற்றைய முன்தினம் அடையாறில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜானகி அம்மாள் மகளிர் அறிவியல் கலைக்கல்லூரியில் ஜானகி அம்மாள் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு குள்ளநரி வேஷம் போட்டு, நான் சிறு வயதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படத்தை முதல் நாள் அன்றே டிக்கெட் வாங்கி படம் பார்த்தவன். எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு ஃபோன் செய்து படம் எப்படி இருக்கின்றது என்று கேட்பாராம். இது எப்படி இருக்கின்றது என்றால், அவர் மு க ஸ்டாலின் அறிவாளித்தனமாக பேசுகிறாரு. கேழ்வரையில் நெய் வடிதுன்னு சொன்ன கேப்பாருக்கு மதியில்லாமல் இல்லை. நீங்க முதல் டிக்கெட் வாங்கின்னு பாத்தீங்களா, இல்ல கடைசி டிக்கெட் வாங்கின்னு பாத்தீங்களான்றது அப்ப இருந்து யார இப்ப வந்து சாட்சி சொல்ல போறது கிடையாது. அது உண்மையா பொய்யா என்று உங்களுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். அந்த வகையில் நேற்று முன்தினம் நடந்த ஜானகி அம்மா நூற்றாண்டு விழாவில் உங்களுடைய நூற்றுக்கு நூறு பொய். இந்த கதையெல்லாம் எங்க விட்டு விடாதீர்கள். இப்படியெல்லாம் பாசாங்கு செய்து பேசியவர் பேசியவர் ஏன் இத்தனை, எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தது எத்தனை ஆண்டுகள் ஆகின்றது, ஜானகி அம்மாள் மறைந்து எத்தனை ஆண்டுகள் ஆகின்றது, இப்போ போய் திடீர்னு போயிட்டு மகளிர் கண்ணியில் வந்து அந்த இதில் நிகழ்ச்சியில் கடந்துக்கிறானே, யாரும் தடுக்க போகிறது கிடையாது. இங்கே தடுக்கிறதுக்கு யாரும் தராணி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் அங்கே போனது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு நினைங்க, பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. உங்களுடைய நிலைப்பாடு, உங்கள் திறமை, உங்கள் ஆட்சி முறை என்னென்ன என்று இந்த ஒன்றரை ஆண்டுகளில் தமிழக மக்கள் புரிந்து கொண்டார்கள், பொதுமக்கள் புரிந்து கொண்டார்கள், மூன்றாம் தர ஓட்டு போடுகின்ற மக்கள் புரிந்து கொண்டார்கள், அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொண்டார்கள், பக்தர்கள் புரிந்து கொண்டார்கள், ரசிகர்கள் புரிந்து கொண்டார்கள். உங்களுடைய கபட நாடகத்தை உங்களுடைய அறிவாலயத்திலேயே நிறுத்தி கொள்ள வேண்டும். இது உங்களை வெளியில் கொண்டு வராதீர்கள். நீங்கள் அறிவாளி அல்ல, நீங்கள் அறிவாளியின் தோட்டத்தில் பேசுகிற அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் தொண்டர்கள் வந்து உங்களை விட முட்டாள் இல்லை, அறிவாளி. எல்லாருமே சிந்திக்க தொடங்கிட்டாங்க, தூங்கி இருந்தவங்களை எழுப்பி விட்டுட்டீங்க. அதனால் எம்பி எலெக்ஷன் வருது, இந்த மாதிரி எல்லாம் வேணால் ஒரு 5% ஓட்டு கிடைக்கும்,
நம்ம ஜெயிச்சு இதெல்லாம் வீண் கனவு. உங்களுடைய 5 வயசு உங்களுடைய 5 ஆண்டுகள் ஆட்சி முடியுமா என்ற சந்தேகம். மூன்றரை ஆண்டுகள் நீங்கள் கடந்து போக வேண்டி இருக்கின்றது. அது முடியாத காரியம். இந்த பொய் சொல்வதை, கபட நாடகம் நடிப்பதை இன்றோடு விட்டு வர வேண்டும் என்று எம்ஜிஆர் மக்களுக்கு உங்களுக்கு கருத்து மட்டும் சொல்வதில் நான் கோரிக்கையாக வைக்கவில்லை. உங்களுக்கு எம்ஜிஆர் மக்கள் கட்சி, எம்ஜிஆர் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றது. அதிமுக ஒன்றும் வந்து எவராலும் வந்து எளிதாக அழித்து விட முடியாது. இது எம்ஜிஆர் உருவாக்கல கட்சி. எம்ஜிஆர் போட்ட பிச்சையில் தான் உங்கள் அப்பா வந்து முதலமைச்சர் ஆனார். அவர் குடும்ப அரசியல் நடத்தினார். அதனால் உங்களை எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லை. 40 வருஷம் 45 வருஷம் திமுகவில் வளர்ந்து கஷ்டப்பட்டு அந்த கட்சிக்கு உடச்சி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகிட்டீங்க அதிர்ஷ்டவசமாக குடும்ப அரசியல் இருந்ததுனால. அடுத்தது உங்கள் புள்ளைய உதயநிதி ஸ்டாலின் மந்திரி ஆக்கணும், துணை மந்திரி ஆக்கணும், அது உங்கள் இஷ்டம். ஆனால் உங்கள் எல்லாருக்குமே வந்து எம்ஜிஆர் போட்ட பிச்சை அது ஒரு கடந்து காலம், முடிச்ச போச்சு. இனிமேல் அதிமுக தொண்டர் சாதாரண ஒவ்வொருத்தரும் வந்து எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் மக்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாரும் வீறு கொண்டு எழுவார்கள். உங்கள் திமுக வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்றம் தவிடுபடியாகும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களே, நன்றி, வணக்கம். அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ் மாதம் 2 முறை தமிழகம் முழுவதும்.